சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டநரஜார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டநரஜார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ Wish you a happy married life. Good morning, sir. Very, very good morning. நல்லா இருக்கிறியா? அம்மா சுனிதா, நேத்திக்கு உங்க அம்மா கொடுத்து விட்ட கத்திரிக்காய், அதான் உங்க தோட்டத்தில் விளைஞ்ச நெய் கத்திரிக்காய். ரொம்ப பிரமாதம். வெரி குட். நம்ம உடற்பயிற்சி ஆசிரியர் எங்கேயாவது ரோந்து வந்துட்டு இருக்க போறாண்டா, நம்மள இந்த கோலத்துல பார்த்தா நோண்டிடுவான். Twinkle, twinkle, little star, how I wonder what you want. Hey, Lalu, என்னதா கையில வச்சிருக்கிற? ஒண்ணில்ல சார். சும்மா சொல்ற? ஒண்ணில்ல சார். பொகிக்கிட்டே. வழக்கமா கிளாஸ் ரூமுக்கு நான் ஊதுபத்தி வாங்கிட்டு போவேன் சார். அது சார். என்ன ஊதுபத்தி காமி? ஃபில்டர் வெளிச்சு ஊதுபத்தி சார். நல்ல வாசனை. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத தம்பி. பக்திமான் ரொம்ப இதார்த்தமான பையன். வெரி குட் பாய். நானும் சார். வெளியே வெளியே சொல்லிடாத, தப்ப ஏறிடும். காயப்பயிருங்க விட்டா நம்மளே புட்பால் ஆடிடுவான். 552. இந்த சத்தம் எங்கிருந்து வருது, யார் எழுப்புறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க எல்லாருடைய ஜாதகமும் எங்கெல்லாம் இருக்கு? அப்படின்னா எனக்கு நல்ல பொண்ணு பாருங்க சார்.
தாழ்பத்திரி கும்மா. ட்ரிபிள் ஃபைவ் வரலையே? நான் வரமாட்டேனே. தாழ்பத்திரி கும்மா சார், எங்களை பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க. ட்ரிபிள் ஃபைவ் அசோக்குமார் பத்தி ஒரு வார்த்தை சொன்னா கூட எங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா 9 மணி காலேஜ் என்ன, 9:30 மணி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டாந்து எங்க கிட்ட கொடுக்கற அந்த பக்திமான இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல சார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், கல்லூரி காளைகள் போடுற தாளங்கள், கண்ணியரெல்லாம் ஆடுற ஆட்டங்கள், காதல் ருசிக்குது ருசியும் மறக்குது, தினமும் பசிக்குது பணத்து சிலக்குது, காதல் தெய்வங்கள் என்னை பார்த்தது சிரிப்பா, நளினியோ ஒரு மாதிரி இருப்பா, நான் தொட்டா அவன் மாயப்பால் குறைப்பா, ஒண்ணு பல விதந்தா கண்ணில் பல சுகந்தா. சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், கல்லூரி காளைகள் போடுற தாளங்கள். கண்ணன் சொன்ன கீரை கேட்டாளந்தராதே, யமுனாதீரந்தன் கண்ணனை தேடினாள், கண்ணனுராதே தன்னை ஆசை கூடினாள். கண்ணன் சொன்ன கீரை கேட்டாளந்தராதே, இப்படி இழுத்து இழுத்து பாடுற நல்ல வேகமா டிஸ்கோ ஸ்டைல்ல பாடுங்க.
கண்ணன் சொன்ன கீதை கேட்டாள் அந்த ராதை. யமுனாதீரன் தன்னை கண்ணனை தேடினாள், கண்ணனும் ராதை தன்னை ஆசையில் கூடினான். கண்ணன் சொன்ன கீதை கேட்டாள் அந்த ராதை, கண்ணன் சொன்ன கீதை கேட்டாள் அந்த ராதை, கண்ணன் சொன்ன கீதை கேட்டாள் அந்த ராதை, கண்ணன் சொன்ன கீதை கேட்டாள் அந்த ராதை. சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள், கல்லூரி காளைகள் போடுற தாளங்கள், தண்ணியரல்ல மாடுற ஆட்டங்கள், காதல் ருசிக்குது ருசியும் மறக்குது, தினமும் பசிக்குது பணத்து சிலக்குது, காதல் தெய்வங்கள் சந்தோஷ ராகங்கள் சங்கீத மேளங்கள். ஒரே சமயத்தில் எப்படி ரெண்டு பேரும் லவ் பண்ணுவா? இல்ல கிளி கிளிக்கிறா புடவைய, அவ புடவையே அவ கிழிச்சுக்கிறா, உனக்கேண்டா திரௌபதி மாதிரி? நம்ம கேஸ் எப்ப ஃபைல் பண்றீங்க? ஒன்னும் அவசரம் இல்லை, நம்ம மாம மச்சான் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிட்ட வந்தா போதும். என்னடி துள்ற பெரிய பவர்ஃபுல் பத்தினி அடி நீ? இது உனக்கும் விழுந்த அரேன்னு நினைச்சுக்க, சொல்லி பிடிச்ச நாய்ங்களா? உண்மைய சொல்லிட்டு போற. What a beautiful shot! அது எப்படி முடியும்? ஏ முடியாது. பின்னென்ன, அவ வீட்டுக்கெல்லாம் போனா தப்பாயிரும். அப்படின்னா விட்டுடு, வேற இடத்தை பிடிக்கலாம். வேணாண்டா, அவ என்ன அவமானப்படுத்தினதுக்கு பதிலுக்கு பதிலா ஏதாவது செஞ்சிருண்டா? சரி, எனக்கு போர் அடிக்குது, கிளாஸ் ரூம்ல போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாவா? சரி வா. ஏய், என்னது இவ்வளவு வயசாயும் இப்படி கலட்டா பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இப்படி தேம்பி தேம்பி அழுது உடம்புக்கு எடுத்துக்காதடா. எனக்கா இந்த உலகத்துல பரிதாபப்படுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதுன்னு அது நீ தாண்டா லாலு? இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி என்ன கொல்லாதடா? இப்ப நாடுறேன பத்தியா, நீ அழக்கூடாது. அசோகே அசோகே அசோகே. மிஸ்டர் கன்சன், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன வலிக்கு வந்தா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இந்த காயம் எப்படி ஆச்சுன்னு என்னால கேட்காம இருக்க முடியாது. என்ன நடந்துச்சுங்கறத சொல்லுப்பா. சொல்ற மேடம், சொல்ற மேடம். பஸ் விட்டு கீழே இறங்கின உடனே ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்டா? எப்படி? ஆமா மேடம், ஒரு
பொண்ணு கிட்ட டயம் என்னன்னு கேட்டேன். அந்த பொண்ணு பலாறு அரைஞ்சிடுச்சு மேடம். இதை தவிர வேற எதுவுமே கேட்கல மேடம். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் கேட்காதீங்க மேடம். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க என்னதான் கேட்டாலும் சத்தியமா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வித்யாதாங்கிற உண்மையை சொல்ல மாட்டேன். என்னால ஒரு பொண்ணுக்கு அவமானம்னா என்னால ஒரு நாள் தாங்கிக்க முடியாது. ஏன்னா எங்க அம்மாவும் ஒரு பொண்ணு, என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, எங்க அக்காவும் ஒரு பொண்ணு. ஏன் என் முன்னால நிக்கிறீங்களே? என் குருவான நீங்களும் ஒரு பொண்ணு. என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணால ஏற்பட்ட புண்ணு என் காலடியில் கிடக்கிற மண்ணு. ஒரு ஆம்பளைய கை நீட்டி அரைஞ்சு புண்ண உண்டாக்கின நீ எங்க கண்ணுக்கு பொண்ணு இல்ல மண்ணு. ஒருவர் மீது டேலாலு என்னடா நம்ம வித்யா இல்ல வித்யா? ஆமா, அவளோட சோதிக்கணுமே. அதுக்கு என்ன, அக்னி குண்டத்துல இறக்கி பாத்துருவோம். முதல்ல உங்க அம்மாவை ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். அடியே ரொம்ப துள்ளாத, பூமி குளிர்ங்கிற போகுது. எவ்வளவு சொன்னாலும் உரைக்காத டெல்லி எருமைங்க. பேபி வித்யா, உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏகே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. என் புலத்து மேல கூட உன்னால தாலி கட்ட முடியாது. போடா பந்து போடுங்க. அம்மாடி நெஞ்சுக்குள்ளே பக் 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 பக். எல்லாரும் கலண்ட பண்ணது ஒரு லிமிட் வேணும். வித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஷட் அப். சத்தியமா சொல்றேன், நான் மத்த பொண்ணு கிட்ட பழகுற மாதிரி உன்கிட்ட பழகல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. வித்யா, அன்னைக்கு கோவில்ல ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் இருந்தேன். அது என்னன்னு உனக்கே தெரியும். தெரியும், லாஜிக் போறதுக்காக இருக்கும். ஐயோ வித்யா, என்னமோ தெரியல, நீ அடிக்கடி என் கனவுல வர, அது ஏன்னு உனக்கு தெரியுமா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். வித்யா, பிரின்சிபல் என்ன கூப்பிடுறா? லாஜிக் போறதுக்காக இருக்கும். ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுமா சார்? நானே எவ்வளவு பொறுத்து பண்ணேன் சார், அசிங்க அசிங்கமா பேசினா என்னால எப்படி சார் சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் ஓகே. அசோக் குமாரோட அப்பா இந்த சிட்டிலேயே பெரிய பணக்கார், அவரோட செல்வாக்க பயன்படுத்தி அவரால் எதையும் செய்ய முடியும். பணக்கார வீட்டு பசங்க மட்டும் படிச்சா போதாதுங்களே சார்? இந்த மாதிரி சத்துவங்களை எல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் என் தலை இப்படி ஆயிடுச்சு. நடக்க கூடாது ஏதாவது நடந்துருச்சுன்னா நஷ்டம் உனக்கு தான். எதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கண்டிச்சு வைக்கிறேன். யூ கேன் கோ. தேங்க் யூ சார். இன்னமோ நீ குஜிலே கொக்கரகோ மெல்லவாடு மஜிலே கொக்கரகோ எங்கே போலே நீ கொக்கரகோ நம்போரே தேடி கோ கோ அடி குகுனி குகுனி கண்மணி 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 என்னமா மணி அஞ்சாச்சு இன்னும் வித்யாவை காணோம்? ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா? வந்துடுவா. நமஸ்காரம் மாமி. நீங்க தானே வித்யாவுடைய தாயார்? ஆமா. அப்படிதான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. வித்யாவுடைய அக்கா நீங்க தானே? அப்படின்னா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமி? யாரு பண்ணி? முதல்ல பிரசாதம் எடுத்துக்கோங்க. நானே வித்யாவோட கிளாஸ்மேட் ஆக்கும். தம்பியும் வக்கீலுக்கு தான் படிக்கிறீங்களா? ஆமா மாமி, உங்க ஆசீர்வாதத்தால நன்னாவே படிக்கிறேன்.
விஜயனும் காலேஜ்ல இருந்து வரல, கொஞ்சம் உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். நான் இப்பதான் சீனு மாமா வீட்டுல காஃபி சாப்பிட்டு வரேன். அப்ப ஒரு டம்ளர் டீயா சாப்பிடுங்க. நான் எப்பவும் காஃபி டீ எதையும் தொடர்றது இல்ல. பரவாயில்ல, ஒரு டம்ளர் பால் கொண்டு வர சாப்பிடுங்க. சக்கரை கம்மியா போடுங்க, இன்னைக்கு சுகர் கம்ப்ளைண்ட். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்தாங்க. என்னங்குது? வித்யாவோட ஃப்ரெண்ட் இதை அவகிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இருங்க, பால் சாப்பிட்டு போங்க. மாமியோட உங்களோட தெய்வீகமான முகத்தையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பஞ்சாமிரதமே சாப்பிட்ட மாதிரி தோணுறது. பிள்ளையார் கோவில்ல ஒரு அபிஷேகம் இருக்கு, தோப்பனாரெல்லாம் இன்னைக்காக காத்துட்டு இருப்பார். இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சூடா உங்க கையாலே பால் சாப்பிடுறேன். அப்ப நான் வரட்டா மாமி? வரட்டா? வருவேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இருக்கவே முடியாதே. என்னடாவன், நவராத்திரியில வர சிவாஜி மாதிரி நாளுக்கு நாள் வேஷத்தை மாத்திரானே பாக்குறியா? அந்த சாவித்ரிக்காக அந்த சிவாஜி ஒன்பதே வேஷம் தான் போட்டார். ஆனா இந்த சாவித்ரிக்காக இந்த சிவாஜி 9000 வேஷம் போடுவன். என்ன குப்புன்னு வேர்த்துருச்சா? உள்ள மாமி நேக்காக சூட பால் கறந்து கொண்டு வருவா, அத நீ போய் சாப்பிடு. எப்படி புடவை கிழிஞ்சது? நம்ம வாணி இல்ல வாணி, போய் சொல்ல வேற ஆரம்பிச்சிட்டியா? உன்னை நாங்க வக்கீலுக்கு படிக்க வைக்கிறது போய் சொல்றதுக்காக இல்ல, போய் சொல்றவங்கள திருத்துறதுக்காக. அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கடி. என்ன விட நாலு எழுத்து கூட படிச்சேங்கிறதுக்காக நீ எனக்கு அக்கா வாயிட முடியாது. அக்கா, அந்த ஆளு நல்லவன், யோகியன், கட்டிக்கிட்ட அவனதான் கட்டிக்குவேன்னு சொல்ல வரியா? இதோ பாடி, உன்ன மாதிரி நானும் நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டுல புடவை அடிக்க வைக்கவே இடம் இருக்காது. இந்தா. அன்புள்ள வித்யாவிற்கு, கன்னி பொண்ணா இருக்கிற நீ கிழிஞ்ச புடவையோட நடமாடலாமா? அதுக்காகத்தான் நான் கால் கிழிய காஞ்சிபுரத்துக்கே நடந்து போய் இந்த பட்டு புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படிக்கு உன் ஏ கே, அதாவது அசோக் குமார். Thank you.
கோழி முழிச்சு தூவும் வரைக்கும் குஷிதான் 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 போடு சில போடு இனி ஒரே கொண்டாட்டம் நமக்கும் இருவர் தொண்டா தெரிஞ்சா சரிதான் போடு சிங்க போடு இனி ஒரே கொண்டாட்டம் போடு சிங்க போடு இனி ஒரே கொண்டாட்டம் சைட் அடிச்சாச்சு போடு போடு இனி ஒரே கொண்டாட்டம் எதுக்கு இதெல்லாம் நான் ஏதோ கொடுத்தேங்கிறதுக்காக நீயும் ஏதாவது கொடுக்கணுமா என்ன சொன்னா கேட்க மாட்டியே சரி ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பேன் உன் ஆசையை நான் கெடுக்கணும் வித்யா நினைத்ததை முடிப்பவன் அண்ணன் கல்யாணம் பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டு போகுது மச்சி மச்சி சீக்கிரம் பிரியடா என்னன்னு பாத்துருவோம் அலையாதீங்கடா சீக்கிரம் பிரியாண்டா தள்ளி நில்லுங்கடா தள்ளு பாத்து பிரியடா பாம் கேம் வச்சிருக்க போறாங்க புழுக்கமா இருக்கு போங்கடா ஏன்டா ஆலந்தூர் அம்மல என்னடா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுனா நீ என்னடா பண்ணுவ எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்துச்சு முருங்க மரத்துல தூக்கு போட்டு தொங்கி இருப்பேன் அசோக் ஏன் இன்னும் தொங்கல நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் தொங்குவான் ஏன்டா அசோக் தொங்குறதுதான் தொங்க போறேன் காலா காலத்துல தொங்குனா இன்னைக்கு காலேஜ் லீவ் விடுவாங்க நானும் நதியாவும் சினிமாக்கு போலான் இருக்கோம் எப்ப தொங்க போறேன் தொங்கினாலும் தொங்குவான்ப்பா தலைவா என்ன சொன்னீங்க அண்ணியா இப்ப நீங்க யாருன்னு அவ சொல்லிட்டு போயிட்டாளு சுனிதா வா இதுக்கு போய் ஏன்பா வருத்தப்படுற அங்கதான் அங்கதான் ஏன்டா சும்மா தேவதாஸ் மாதிரி உட்கார்ந்துருக்க என் வாழ்க்கையில நான் இந்த மாதிரி அவமானப்பட்டதே கிடையாது இதுக்கு பதிலா அவளை பழிவாங்கணும் இந்த ஊரை விட்டே விரட்டணும் அந்த அளவுக்கு பெருசா ஏதாவது செய்யணும் செய்யணுமாவா செஞ்சிட்டேன் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு என்னதான் இந்த அளவுக்கு செஞ்சுக்க கூடாதா காத்திருந்து காத்திருந்து காரியத்தை முடிச்சுட்டானுங்கடி இந்த மாதிரி ஏதோ பெருசா நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் எப்படியோ எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு நல்ல பேரம் உண்டாயிட்டாங்கடா
போட்டு சொல்றது கொஞ்சம் கேட்க நான் தயாரா இல்ல. இன்னையோட என் படிப்பை நீங்க முடிச்சிட்டீங்க. பத்தாததுக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கொலை பண்ணிடுங்க. அப்பவும் உங்க வெறி தெரியலனா எங்க புலத்து மேல போஸ்டர் ஒட்டுங்க. இங்க பாருடா, யாருன்னு பாக்குறியா? நான் தான்டா உன் மனசாட்சி. நமக்கு எதுடா மனசாட்சின்னு பாக்குறியா? இவ்வளவு நாள் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நான் வந்திருக்கேன். பிரதர், வித்யா மேல நீ வச்சிருந்த ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக அவளுக்கு விளையாட்டு தரமா எவ்வளவோ கொடுமை எல்லாம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நீ செஞ்சிருக்கே ஒரு பெரிய கொடுமை, அது அவளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு இங்க நீ கடந்து நொந்துட்டு இருக்கல, அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு இருப்ப. அசோக், சப்போஸ் உன்னால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோம், சட்டத்தாலேயோ இல்ல வேற யாராலேயோ உன்னை எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா நான் ஓ மனசாட்சி உன்னை சும்மா விட்டுருவேன் நினைக்கிறேன். காலேஜ் பிரின்சிபால் மேல வச்சிருந்த மதிப்பையும் மரியாதையும் கெடுத்து சேரா. இன்னைக்கு காலையில வந்த முதல் போன் கால் அவரோட தான். அப்ப செல்வாக்கோடவும் பணத்தோடவும் இல்லைன்னா நீ இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? சென்ட்ரல் ஜெயில். என்னங்க இது, குழந்தை காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடாம இருக்கா? அவனை போய் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே. அம்மாடி ஊட்டி விடு, இந்த பய கெட்டு போனது காரணமே நீதான், செல்லம் கொடுத்தே கட்டுட்ட. ஏய், ஊர்ல எல்லாரும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க, ஆனா நீ இவன் விளையாடுறதுக்கு 100 ரூபாய் நோட்டு வேலை கொடுத்தடி. நாங்க ரெண்டு பேரும் உயிரை விடுறதுக்கு முன்னாடி உன்னை யாரும் அடிச்சு போட்டுடாம பாத்துக்கிறா. என்னங்க இது, பாட கண்ண சாப்பிடலாம். இதுக்கு மேலே செல்லம் கொடுத்து கெடுத்த உன்னை கொண்டே போட்டுருவேன். போடி. ஆமா, எப்ப அவரை கடிச்சு கொட்டுட்டே இருங்க. அப்புறம் சின்னையா, சின்னையா இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? அப்பா அம்மாண்ணா இந்த ரூம்ல தாட்டு புட்டு கத்தத்தான் செய்வாங்க. அடுத்த ரூம்ல அப்பா குமுறி குமுறி அழுவாரு, அம்மா அழாதீங்க அழாதீங்கன்னு தொடச்சி விடுவாங்க. திஸ் இஸ் யூஷுவல் சென்டிமெண்டல் டச்சிங். இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்துங்க. தரவழியா உங்களுக்காகவே கட்டில்ல அம்மு குட்டி அம்மு குட்டின்னு 16 வயசுல ஒரு குட்டி, டீப்பாவில மெக்ரோலு மெக்ரோல்னு ஒரு புட்டி. அப்ப ஹோட்டல் ஜிஜிபில ரூம் போட்டுருவோமா? வேண்டாம். உடம்புக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். நெஞ்சுக்கு நல்லது சின்னையா? வேண்டாம். சரி, அப்ப உங்க சார்பா இந்த கொண்டேப்ப போயிட்டு வந்துட்டுமா? ஐயா ஐயா எனக்கு வேணும், உங்கள்ட்ட போய் சொல்றேன் பாரு. வித்யா, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டு நிலைமையை நினைச்சு பார்த்து இன்னும் கொஞ்ச காலம் தானே படிப்பு முடிச்சிடுமா? நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டம்மா, உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாதான் தெரியும்.
இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டுக்கு இனிமே என்னால போக முடியாது. தயவு செஞ்சு என்ன யாரும் வற்புறுத்தாதீங்க. கடைசி எனக்கு ஒண்ணு தோணுது, நாம மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. பிளான் எப்படி? அவளை காலேஜில் மட்டும் இல்ல வீட்டோட சேர்த்து வச்சு கலக்கிடுச்சு. ஆமா, இப்ப நீ என்ன ஃப்ரீயா? நோ. ஏன்டா ஓரம் கட்டுற? புதுசா ஏதாவது செட்டப் பண்ணிட்டியா? நோ. என்னடா சினிமால வர மாதிரி கேக்குறதுக்கு எல்லாம் நோ நோங்கிற? மச்சா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம வித்யாவோட ஃப்ரெண்ட் வாணி இல்ல, நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு திமிரா பேசுற. அவளுக்கு சேர்த்து போஸ்டர் ஒட்டிடுவோம். நோ 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 நோ. நான் தான் அசோக்கோட அப்பா. கொஞ்ச நல்லுமா, என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே. என் மகன் உனக்கு ஏற்படுத்தின அவமானத்தை பத்தி கேள்விப்பட்டேன், நான் வருத்தப்படுறேன். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பரீட்சையை நல்ல விதமா எழுதி முடிச்சுன்னா கஷ்டப்படுறவங்க குடும்ப பாரமும் கொஞ்சம் குறையும் இல்லையா? அம்மா, திருத்த முடியாத தப்பு எதுவுமே இல்லம்மா. அசோக் திருந்திட்டான். தான் செய்த தப்புக்காக அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அம்மா, நீ காலேஜுக்கு போனா தான் அவனும் போவானா, நீ பரீட்சை எழுதினா தான் அவனும் எழுதுவானா? ஓஹோ, உங்க மகன் பரீட்சை எழுதுறதுக்கு என் தயவு தேவை, அதுக்குதான் இவ்வளவு டயலாக? சீச்சி, உன்னோட எதிர்காலத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படிங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க மகன் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்ட சொல்லுங்க. என்ன, என் மக செத்து போயிட்டு பாக்க வந்தீங்களா? ஐயா, அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி மகனை பெறாம இருக்க சாமியை வேண்டிக்கங்க. அப்படியே பிறந்துட்டாலும் அடுத்த நிமிஷமே கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டுருங்க. தப்பா நினைக்காதீங்க, வித்யாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ன மனசுல வந்து அப்படி பேசிட்டு போறாங்க. இதை விட அதிகமா எதிர்பார்த்து அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு தயாராத்தமா நான் இங்க வந்தேன். தொட்டு பாரு குத்தமில்ல மாமே. ஹலோ கவிதாவா? ஐயா கொண்டேப்பன் ஸ்பீக்கிங். ஆமாடி, இன்னைக்கு சிஜிபில ரூம் போட்டிருக்கேன், அங்க அசோகையா வராரு. அப்படியே உன் தங்கச்சி ருக்மணியை குட்டி வந்துரு,
இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா செருப்பு பிஞ்சிடும். ஏய், அவன் இனிமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வித்யா, வித்யா, இதோ பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பெயிண்டிங் வச்சு உன்னையும் என்னையும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அதை தூக்கி குப்பையில போடுங்க. வித்யா, நான் சொல்றது கேளு, நான் பழைய அசோக் இல்ல. ப்ளீஸ், இனிமேலாவது என்ன வாழ விடுங்க. வித்யா, இப்பவும் சொல்றேன், உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. அப்படின்னா கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன இப்படி சொல்ற திடீர்னு? ஆமாமா, அந்த அசோக்கோட தொல்லை என்னால தாங்க முடியல. இந்த உலகத்துல அந்த பொறுக்கிய தவிர வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என் கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இப்பதான் உங்க அக்காவுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்குள்ள எப்படிமா? பரவாயில்லம்மா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில என் கல்யாணத்தோட அவ கல்யாணம் தான் முக்கியம். எல்லாம் ஆண்டவர் விட்ட வழி. இது வேணா. வாங்க வாங்க, என்ன வேணும்? உப்பு, புளி, மிளகா, சீரகர்க்கா. என்னங்க கிண்டல் பண்றீங்களா? இது செருப்பு கடைங்க, மளிகை கடை இல்ல. செருப்பு கடையில செருப்பு வாங்காம வேற எதுக்கு வருவாங்க? அப்படியா? டேய் சார், செருப்பு எடுத்துக்காமே. என்னது? போட்டு பாக்குங்க. அதான பாத்தேன், சீக்கிரம் கொடுப்பா. ஐ, நல்லா இருக்கு, போட்டு பாக்கலாமா? போட்டு பாருங்க. ஐ, நல்லா இருக்கு, நடந்து பாக்கலாமா? நடந்து பாருங்க. ஐ, நல்லா இருக்கு, ஓடி பாக்கலாமா? ஓடி பாருங்க. அவசரப்படாதீங்க, இந்தாங்க செருப்பு, உங்க பணம். நீ 50 ரூபாய் தானே திருடிட்டு போன, 100 ரூபாய் இருக்க. விவரமா சொல்றேன், நான் ஆஸ்பத்திரியில தொட்டில இருந்தப்போ டாக்டருடைய மோதிரத்தை திருடுறேன். தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு. நான் எதை திருடுனாலும் என் மனசு குடுத்துரு குடுத்துருன்னு குறுத்திக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஒட்டி கிரட்டி. அது சரிங்கோயா, கூட 50 ரூபாய் கொடுத்தீங்க, அது எதுக்கும்? அந்த செருப்பு கடைக்காரர் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதுதான் சேர்த்து மேல 50 ரூபாய் போட்டு கொடுத்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வானாப்பா, நீதான் எடுத்துக்கிட்டு போன படத்தை திருப்பி குடுத்துட்டிய. இந்த 50 ரூபாய் வேண்டாங்க. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். யா போல்டா? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக, பாணி ஆத்தாக, பால்ட் ஆத்தாக, தண்டனை ஆத்தாக. என்ன துத்துவோம்? ஐயோ, தொத்துவம் இல்லையா தத்துவம். நான் வர்றேன் சேர்த்து. தம்பி! அரே பையா! தம்பி! அரே பையா! என்னையா இது, இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா? எப்படியோ உனக்கு 50 ரூபாய் லாபம். ஹரிராம், ஒரு நாளைக்கு நம்மள் கடை மேலே ஆத்தாவை. அச்சா, ஹாய் அசோக், என்ன இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காலேஜ்ல நீங்க எல்லாம ஒரே போர். நீங்க போனதுக்கு அப்புறம் லால்தான் உங்க எடுத்து பிடிச்சிட்டு இருக்கா, ஒரு டீசன்சியே இல்லாதவ. சரியான பொடிக்கு பையன் இல்ல, எவன் எக்கேடு கட்டு போனா நமக்கு என்ன? அசோக், வாங்க ஜிஜிபில போய் ரூம் போட்டு ஜாலியா இருக்கலாம். ஒரு சின்ன ரிலீஃப்காக அசோக். பழைய அசோக் இப்ப உயிரோட இல்ல, இறங்க இறங்கி. வாரத்துக்கு 4 நாள் பைக்ல ஏறு ஏறுன்னு சொன்ன அசோக், நேத்துக்கு என்ன பைக்ல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டான். ஒரு டீசன்சியே இல்லாதவன். சரியான பொறுக்கு பையன் இல்ல, எவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? ஆனா நான் மனசார சொல்றேன், உங்களை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. நீங்க என்ன சுனிதா சுனிதான்னு கூப்பிடும் போதெல்லாம் உன் இதயத்தை தான் உன் இதயத்தை தான் நீங்க என்ன கேக்குற மாதிரி இருக்கு. நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சிருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுனிதா, லாலோ, சுனிதா, லாலோ, சுனிதா, லாலோ, சுனிதா, லாலோ, சுனிதா, லாலோ, சுனிதா, லாலோ. என்னடா மச்சா, கண்டுகா மாறி போற, நம்மளெல்லாம் மறந்துட்டேன், எல்லாம் அந்த 10 நிமிஷம் போறவளோட பவர் தான். டக்கர் ருக்குமா, எப்படியோ செட்டப் பண்ணி ஒரு வழியா முடிச்சிட்டேன், நமக்கு ஒரு நாள் லைட் செட்டப் பண்ணி விட. ஒரு கிராஸ்கர் உண்டாலதான்டா நான் இப்படி எல்லாம் ஆனேன்.
இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுனேன். என்ன பண்ணுவ? லாலு, ஏன் இந்த மாதிரி பொறிக்க பசங்க கூட எல்லாம் சண்டைக்கு போறீங்க? போட்டி என்ன அடிச்சுட்டு இல்ல, உன்னை விட மாட்டேன். ஓய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய், பையில இருக்கிற கத்தி எடு, சொல்லிடுறேன். விடுங்க லாலு. நீ சொல்றீன்னு ஒரே காரணத்துல நடத்த அவன் உயிரோட விடுறேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க வாங்க போலாம். சரி, என்ன செய்யிட்டு வேணா? அரிய முட்டை பூச்சி மருந்து கொடுப்பா, சாப்பிடவா பார்த்துல. சாப்பிட்டா தப்பா நினைக்காதீங்க சேட்டு. இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். சத்து எடுத்துக்கிடுறேன், வியாபாரத்தை எடுத்துக்கலாம். வாங்கம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்லிக்ஸ் வேணும். என்ன பாட்டு? ஹார்லிக்ஸ். நீ கூட சாப்பிடுறியா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்லிக்ஸ் தான் சாப்பிடுறேன். வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஹார்லிக்ஸ் தான். உப்பு திண்டவன் சொல்லுவாரு. ஐநூறுக்கு ஆயிரம். ஒரு நாள் அவனை நம்ம கடை மேல ஆட்டாவை. என்ன மீனாட்சி, இன்னைக்கு அரைக்குறையா அடிச்சு தள்ளுற? ஒண்ணு இல்லம்மா, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அலமேலம்மா இல்ல, அவங்க மகளுக்கு கல்யாணம். அலமேலம்மா? அதாம்மா, நம்ம தம்பி கூட வக்கீலுக்கு படிக்கல வித்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுலதான். இந்த செயின் உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. நல்லாவே இருக்கு அப்பா. பையா, ஹரிராம், இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. பையா, நம்ம கடை மேல புது புது நகையெல்லாம் வந்திருக்கு. செயினே பாருங்க, நெக்லஸே பாருங்க. வேண்டாங்கப்பா. அப்படி சொல்லக்கூடாது. பக்கத்து கடைக்கெல்லாம் போறீங்க, நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க. உப்பு தின்னுங்கோ, தண்ணி குடிங்க. ஓகே. ஐ, செயின் நல்லா இருக்கே. செயின் வேணுமா? எடுத்துக்கோங்க. நீங்க செயினே பாருங்க, நான் பணத்தை என்றேன். ஐயாயிரம் 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 கொஞ்சம் சும்மா இருங்க, அவசரப்பட்டு பிடிக்காதீங்க. பிடிக்காதீங்க. வந்துருவான். வந்துருவான? எப்படியா? சொல்றேன், ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாலே பக்கத்து செருப்பு கடையில 50 ரூபாய்க்கு 100 ரூபாயும், இப்போ இங்க 5000க்கு 10000ம் வருது. ஐயோ, பணம் எல்லாம் போச்சே. ஆளக்கானுமே நான் என்ன பண்ணுவேன்? கதி கலங்கின. ஐயோ, ஆளக்கானுமே அம்மா. ஐயோ, அரே அரே ராம், 6 மணி நேரம் ஆயி போச்சே, ஆளே காணுமே. அரே ராம், ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அரே என்ன உள்ள தள்ளிடாதீங்க. அப்புறம் உட்காரு 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 உட்காரு. ஆமா, நீ பிஎல் தானே படிச்சிருந்த? ஆமாதா. அத்தானா? நீ தைக்கிறது பொத்தா. என்ன சிரிக்கவே மாட்டேன்ற? இந்த ஊர்ல ஜோக் அடிச்சா சிரிக்க மாட்டாங்களா? நான் அடிச்ச ஜோக்குமா? சிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிதான் புரிய வைக்கணும். கேள்விப்பட்டேன், இந்த காலேஜ் கலாட்டா இதெல்லாம் அதெல்லாம் வயசு கோளாறு, சின்ன வயசுல ஏற்படுறதுதான். உனக்கு நான் ஏதாவது பண்ணணும் போல துடிக்கிறேன். அப்படியே புடிச்சா.
நூலு நூலு சித்ரா, அதெல்லாம் குளிச்சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியா, சரி வாய, ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வந்துருவோம். அது வந்து ரெண்டு பேரும் குளிச்சா வந்து, நீ ஏற்கனவே குளிச்சிட்டியா? என்ன வழிந்துட போதுங்க, வாங்க. சரி இந்த இன்னும் நாளைக்கு வந்து வந்து சொல்லுங்க. இத வந்துட்டேன். லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் ரைட். ஐயா கைதா, என்னது ஒழுங்க நந்தின் வர நோண்டி எடுக்க மாட்டேன். நான் நந்து காட்டுறேன் பாரு. இப்படி நடக்கும் நீனா? ஐயா ஐயா, மூஞ்ச பாரு. வா மச்சா வா. வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பட்ட பக்கத்தில ஜோளாறு பேட்டை சிலுக்கோட கையால வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு. பள்ளிக்கூடங்கள்லாம் இடிச்சிட்டு வெறும் சாராய கடையா ஆக்கி விட்டாங்க. இந்த நாட்டத்தை தாங்கிட்டு எப்படித்தான் குடிக்கிறாங்களோ, குடியார பயலுங்க. அடப்பு, நாட்டை பத்தி நீ பேசின்னு போறியா? யோ, இப்ப நீ மில்லி தானே அடிச்சுன்னு வந்த. எவன் சொன்னது? நான் சாராய அடிச்சேன். யோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாயா? காலையில எந்திரிச்சமா, குளிச்சமா, சாமி கும்பிட்டமா, அப்படியே வெளியில போய் நாலு பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சமா, எவகலத்திலயாவது இருக்கிற சங்கிலி அத்தகன வந்தமா, இல்லாம இப்படி குச்சிக்கனே வந்தா குடும்பம் எப்படி உருப்படும்? கந்த காய், நான் என்ன சம்பாதிக்காம இருக்கேன்? உன் கலந்தது உங்க சங்கிலி, அது கூட ஒரு சேட்டு கடையில் அடிச்சதா? அது மட்டும் உங்க அண்ணுக்கு தெரியாதா? ஐயா பேசாத, இப்ப நீ இன்னத்துக்கு குச்சின்னு வந்தாலே என் கையில சொல்லிட்டு போ. நான் கையில எல்லாம் சொல்ல மாட்டேன், வாயிலதான் சொல்லுவேன். உள்ள வச்சிருக்கே போனோம், அது பக்கத்துல படுக்க வேணா, ஒரே கப்பு நாத்தம், அதுக்கு தான் ரெண்டு பக்கம் போட்டேன். அந்த வவு தரிச்சலையா ஏன் கேக்குற? ஒத்த அனாத போன வேணும்னு ஆர்டர் குத்தினு போனா, இன்னும் காணோம். நான் இன்னும் ஏன் போயிருது? இந்தம்ம, உங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் எனக்கு போதையெல்லாம் இறங்கிட்டு போது. நான் உள்ள போய் தூங்க போறேன், தள்ளியா? ஐயா வாயில்லாத ஊமையா, காசு இருந்தா போடுங்க. வாயில்லாத ஊமையா? எவன்டா உனக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங்? இவ வாத்தியாரு, சின்ன பையனை வச்சு பிச்சை எடுக்கிற, ஒரு நாளைக்கு போலீஸ் புடிச்சிட்டு போக போகுது. உலகே மாயம் அற்று. ஏய், செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சுகம் கேக்க? இதுல உனக்கு பேனும் வேற. எந்திரியா எந்திரியாண்ணா? ஓ, நீ பணம்ல இரு, நானே தூக்கி போடுறேன். பணத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்களே, வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பசங்க தான். உனக்கு அறிவு இருக்குதா? ஆர்டர் குத்துக்கணும் போய் ரெண்டு நாள் ஆகுது, நாடி போய் கிடக்குது. பணத்தை குத்துக்கணே, பணத்தை ஏத்தின்னு பா. குடிய போனாங்க உள்ள பேனுகிட்ட கட்டில போட்டு வச்சிருக்கிறேன், பாத்து எடுத்துன்னு போங்கப்பா. போகும்போது கலவு நல்லா தாப்பா போட்டுன்னு போனிய. மீன் மார்க்கெட்டு போற? நானும் வரேன். கணேசா, எப்படி கட்டுமசான உடம்பு தெரியுமா? ஆமா, அடிச்சு கொண்டா கூட ஆறு மாசம் ஆகுமே, எப்படி செத்தான்? உயிர் போய் தான் செத்துருப்பான். அட தூக்கியா, வசூலுக்கு நேரமாச்சியா? நீ ஏமா அழுகாம நிக்கிற? போன பொண்ணுக்கே பத்து ரூபா பாக்கி, சேர்த்து தரேன், சேர்ந்து அழுமா. யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ பாவம், நாமளும் போய் விசாரிப்போம். இங்க பொணமே இல்ல, எதை வச்சு ஆளுகிறீங்க? நீதானே பொணம். யார சொன்னது? குடிசையில பொணம் இருக்கு, தூக்கிட்டு போங்கன்னு சுமிதா தானே சொல்லிச்சு. அதுக்காக தூக்கிட்டு தூக்கிட்டு வந்துடுறதா? அப்ப நீ பொணம் இல்லையா? நீ செத்து போகலையா? கொஞ்சம் விட்டா பவிச்சிருக்கல. தலகையா, நான் போனும். வேணையா, இதோ பாரு, நடந்தது நடந்து போச்சு, உனா கொஞ்சம் பங்கு தர்றேன். நீ கொஞ்சம் படியா, ஒன்ன வச்சு கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எவ்வளவு தருவேன்? 50-50. கையடியா, சரியா பாரு, கோலாபுரத்துல கம்பெனி நடத்துறா, 50-50. போயிட்டியா?
நிறுத்துக்கடா, செருப்பால் அடிப்பேன். ஆளாளுக்கு மகன் எங்க அம்மாவை தப்பா நினைக்க மாட்டாங்க. எவனாவது ஒரு சொல்லுங்கடா. பேப்பர் பிளீஸ். கபில் தேவ் இஸ் சர்ஜரி. வாட் இஸ் திஸ் பெண்டாஸ் கேம்? தேங்க்யூ. பாத்தியாப்பா, இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறவன் படிக்கிறான், ஆனா ஆண்டவன் அற்ப வயசுல இவனோட உயிரை பறிச்சுட்டான். எல்லாம் விதிங்க. ஐயோ போலீஸ். ஏய் என்னப்பா கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? செத்துட்டானா? அண்ணாத போனங்க, வசூல் பண்ணி அடக்கம் பண்ணலாம்னு இருக்கும். ஓஹோ, ஆமா ஏன் போனம் குப்பரப்படுத்திருக்கு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கேட்க வேணாங்கறியா? நல்லா கேளுங்க. தன்னை புதைக்க ஆள் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த உலகத்தை பார்க்க விருப்பம் இல்லாம அது குப்புறப்படுத்திருக்கு சார். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, என் சொந்த செலவுலேயே நான் எரிச்சேன். மனிதனுடைய இதயத்தை மாத்தி வைக்கலாம்னு முத முதல்ல கண்டுபிடிச்சதே நான் தான்ப்பா. அதுக்குள்ள எவனோ கண்டுபிடிச்சிட்டான். நினைக்கிறேன் அதனுடைய பிளட், ரத்தம். இத மஞ்சம் உடம்புல சேர்த்துலாம்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். எந்த இழிச்ச வாயிலும் கிடைக்க மாட்டேங்கிறானே. வாட் த மேட்டர் டாக்டர்? இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஏகப்பட்ட ரத்தம் வெளியே போயிருச்சு. இவரை நீங்க தான் எப்படியாவது. ஓ ஏத்தில்லாமே. ஐயோ சார், இது என்ன ஒரு பத்தமோ தெரியல. 200 மில்லியன் இது அது பத்தாதா? ஏன் நீங்க இங்க படுக்க வச்சில்ல? நான் ஏத்திடுறேன். போய் வெளியே போய் நில்லுங்க. போய் போங்க. போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. ஆபரேஷனா? போய். ஓ ஒரு இழுத்தவாய மாடினா ஏத்தில்லாம இந்த நேரத்துல எல்லாரும் கேக்குறத நானும் கேக்குறேன். நான் யாரு இப்ப எங்க இருக்கேன்? டோன்ட் சொரி தம்பி, உனக்கு ஆக்சிடென்ட்ல ரத்தமெல்லாம் சிந்தி போச்சு. நான் ஏத்திங்க இருக்கிறேன். ஆமா, உனக்கு இப்ப எப்படி இருக்குது? தெருவுல ஓடணும் போல இருக்கு. அப்புறம் சத்தம் போட்டு குலைக்கணும் போல இருக்கு. அப்புறம் வாழை ஆட்டணும் போல இருக்கு. அப்புறம் யாரையாவது விழுந்து கட்டிக்கல இருக்க. இனிமே அவன் உடம்புல ஓடுறது அவனோட தாயோட ரத்தம் இல்ல, என் நாயோட ரத்தம். இனிமே அவன் நாய் மனுஷன். என்ன பேபி பின்னாடி பாக்குற? ஹீரோ வருவானா? அவன் இப்ப வர மாட்டான். நாங்க உன்னை தொட்ட உடனே ஆளுமரத்து விழுதுல தொங்கிக்கிட்டே வருவான். தொடட்டுமா?
நாயங்களா, இப்படி அவர் பொம்பளைகிட்ட ஒம்பு அழைக்கிறது? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத வித்யா. அவங்க சார்பா நான் இருக்கிறேன். வந்துருமா? ஐயோ 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 ஐயோ, எத்தனை வருஷம் இதே டைலாக் கேக்குறது? இப்ப ஹீரோ வேற வந்துருவான், அவன் வேற என்ன அடிப்பான்? என்னால முடியலம்மா, வந்துருக்கேன். வந்துருமாண்ணா? சார், சில ரவுடி பசங்க ஒரு பொண்ணு அந்த பக்கமா கடத்திட்டு போறாங்க. வித்யா ஓடிடு. Thank you.
உன்னையாடையில் மூடாதே என் மன ராஜாவே, மன ஆசையை தூண்டாதே. அடி கண்மணி எந்தனி பொன்மணியே, முகம் நித்தமும் பௌர்ணமியே. என் மன்மவன் எந்தனி கண்மணியே, சுகம் கண்டது பெண்களே. மன்மத ரோஜாவே உன்னையாடையில் மூடாதே என் மன ராஜாவே, மன ஆசையை தூண்டாதே. அடி கண்மணி எந்தனி பொன்மணியே, முகம் நித்தமும் பௌர்ணமியே. என் மன்னவன் எந்தனி கண்களே, சுகம் கண்டது பங்கிலே. மன்மத ரோஜாவே உனையாடையும் கூடாதே. சிந்தும் தேனை நீ ஊற்றவா, தாங்காமலே ஆசை எழும், தானாகவே ஆடை விழும். மன்மத ரோஜாவே உன்னை ஆடையில் மூடாதே என் மன ராஜாவே, மன ஆசையை தூண்டாதே. அடி கண்மணி எந்தனி பொன்மணியே, முகம் இத்தமும் பௌர்ணமியே. என் மன்னவன் எந்தனி கண்மணியே, சுகம் கண்டது பங்கினியே. சுகமாக என்னை தாளாட்டவா, என் வானிலே நீதான் நிலா. நாள்தோறுமே காதல் விழா, மன்மத ரோஜாவே உன்னையாடையில் மூடாதே என் மன ராஜாவே, மன ஆசையை தூண்டாதே. அடி கண்மணி எந்தனி பொன்மணியே, முகம் இத்தமும் பௌர்ணமியே. என் மன்னவன் எந்தனி கண்மணியே, சுகம் கண்டது பங்கினியே. பாட்டி பாருங்க, சும்மா ரோட்ல நடந்து போனாலே முட்டுறான். ஏண்டா வண்டி ஒழுங்க விடுறதா சோமாரி? இன்னும் பச்சிருக்க இண்டிதான் என்னாலையும் தூக்க முடியும். அங்க என்ன பாக்குற? வா. வித்யா, சாரி, தேங்க்ஸ். உங்க வீட்டுல கல்யாணம் கேள்விப்பட்டு
அது உனக்கு தானோ நினைச்சு எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? ஏன் நான் கல்யாணம் பண்ணி கூடாதா? என்ன தவிர வேற யாரையும் பண்ணி கூடாதுன்னா? அதுக்குதான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டீங்க. இல்ல வித்யா, என்னால பாதிக்கப்பட்ட உனக்கு என்னாலேயே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான். ஏண்டா இந்த வீட்டுல கேக்குறதுக்கு ஆம்பளை இல்ல நினைச்சியா? என்ன நம்பி கூட வர்றதா வாங்க, இல்ல எப்பவுமே வராதிங்க. அக்கா நாங்களும் வரோம். வேண்டாங்க, இதுல எல்லாம் போய் திரும்ப குத்தி வச்சிருக்க, துரு புடிச்சிடாதே. இத பாருங்க, வண்ணம் கணக்கு எழுத விட மாட்டேங்கிறீங்களே. இப்ப பெரிய வண்ணம் கணக்கு எழுதுறது ரொம்ப முக்கியமா? இந்த வீடு மாத்தத்துக்குள்ள உயிரே போயிடும் போல இருக்கு. அந்தந்த பொருள் அங்கங்க வைக்கிறதுக்குள்ள இடுப்பு ஒடிஞ்சு போகுது. என்னங்க, வித்யாவுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கைய கண்ணத்தாண்டு எடுத்து வரும்போதே எனக்கு தெரியும் ஏதோ காரியமா தான் வரேன். ஏன்டி எதை எதை எப்பப்ப செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஆமா, அந்த கழுதை எங்க காலையில இருந்து காணோம். இதே ஊர்ல அவ கூட காலேஜில் படிச்ச ஃப்ரெண்ட் இருக்காளா, அவளை பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா.
அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பந்தி இங்கு வைக்கும் நேரம் பூச்சிந்தும் பூமி எல்லாம் நான் வணங்கும் காதலி மண்டியிட்டு நான் முத்தம் தரவா சென்றல் பெண்ணே வாவா துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன கன்னி உந்தன் பேர் என்ன வெள்ளி குலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லிக் கொண்டு போனால் என்ன இருந்தாதானங்க போறதுக்கு மீனா பாப்பாவுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து போயிருக்கா நான் வேணாலும் கூட்டு வரவா இல்ல பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் உட்காருங்க இல்ல பரவாயில்ல சும்மா உட்காருங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எங்க நேத்து டிவியில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சு பாத்தீங்களா எங்க நேத்து டிவியில ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துச்சு அத நல்லா இருக்கு
அவங்களா உன்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்ட். என்ன மாதிரியே ஒரு ஃப்ரெண்டா? ஆமா. நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. இவ்வளவு நேரம் நான் உங்க மடியில உட்கார்ந்திருந்தேன்ல, அவங்களும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தானே? அப்ப அவங்களையும் உங்க மடியில உட்கார சொல்லுங்க பாப்போம். ஏய் வயடி வா. நாலு நாய் பற கொடு. முன்னெல்லாம் வாழைப்பழம் விரும்பி சாப்பிடு, இப்ப நாய் பற கேக்குறீங்க? இப்ப அதெல்லாம் பிடிக்கலையா? புறதான் பிடிக்குது, குடு. பாய் பிளாஸ்டிக் இருக்கா? இல்லங்க சார். ஏயா நீங்க திருட வகையா மாட்டினா, ஆனா சட்டையை கேட்டு போட்டு தப்பிச்சிட்டான, என்ன பண்றது? உங்களுக்கு திருடம் தானே வேணும்? ஆமா. Come on, follow me. எங்களைய ஏமாத்திட்டு ஓட பாக்குற, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். எங்களால கண்டுபிடிக்க முடியாத திருடனை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு அபூர்வமான மோப்ப சக்தி இருக்கு சார். சார் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர்றீங்களா? அம்மா நீங்களா இப்படி சொல்றீங்க? ஆமாமா, ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டு பேர் இல்லாம வாழலாம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். அத்தான் வேலை பாக்குற ஆபீஸ்ல, அவர் பாத்துருக்கிற மாப்பிளையே கட்டிக்கிட்டு நிம்மதியா இருமா. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவ்வளவு அவசரம்? இத பாரு, நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம். எப்படி ஆடணுமோ ஆடு. என்னடி புதுசா பாக்குற மாதிரி? நல்லா நடிக்கிறடி. ஏய் உங்க வீட்டுல உனக்கு கல்யாண பேச்சு எடுத்த விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? போடி நீ வேற. ஹாய் வெக்கத்தை பாரு. ஆனா ஒண்ணு வித்யா, உன் கல்யாணத்துக்கு எங்க அண்ணா பாட்டு கச்சேரி தான் வைக்கணும். முடியாது. ஏ வேண்டாம். ஏண்டி வேண்டாம்? விட. ஓஹோ எங்க அண்ணா ஒரு குருட, எதுக்கு அபசகுன மாதிரி நினைக்கிறியா? சச்சா அப்படிலாம் இல்ல. பின்ன என்னன்னு சொல்லி தொலைய. என்னடி புரியாம பேசுற? உங்க அண்ணனே என் கூட மாப்பிள்ளையா உட்கார்ந்துருக்கும் போது எப்படி கச்சேரியில பாட முடியும்? வேண்டாம். நான் யாருங்கிறது அவங்க மறந்தாலும் நான் மறக்க கூடாது. அண்ணா வித்யா யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டா. இதுல யோசனை பண்றது எதுவுமே இல்ல. இனிமே அவங்களை இங்க வரவானான்னு சொல்லு. கொஞ்சம் நிலமா. என்ன வாணி? இங்க இல்ல. எங்க போயிருக்கா? தெரியாது. அப்ப சொந்த வாணி தானே உனக்கு ஃப்ரெண்டு? பாருமா, நீ இந்த வீட்டுக்கு வர்றது எங்க சுந்தருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னும் இங்க வராத.
வித்யா, இனிமே அவளுக்கு எங்க கேட்க போகுது? ஏன் கேட்காத? யாரு? வித்யாவா? எங்க உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறீங்க? இல்ல வித்யா, நான் மனசார தான் சொல்றேன். நீ இங்க இருந்து போயிடு. நாம சந்திக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். என்ன, நீங்க ஒரு குருட ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கைய நீங்க கெடுக்க விரும்பல, இதத்தானே சொல்ல வரீங்க? இத பாருங்க சார், என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு காது மூக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல மனசு இருந்தா போதும். அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு, அதனாலதான் நான் உங்களை விரும்பல. அதுக்காக நீங்க என்ன விரும்பணும்னு நான் சொல்லல. சத்தியமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கடைசியா சந்திக்கிறது இதுதான். ஏன்னா உங்களை மனசார காதலிச்ச ஒரு பொண்ணு அவ காதல் நிறைவேறலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க போறா. அவ காதல ஏத்துக்காத நீங்க அவ செத்ததுக்கு அப்புறமாவது வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவீங்கல்ல, அதுவே போதும். இனிமே வீட்டை விட்டு வெளியே போன கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். நான் ஏற்கனவே சொன்னபடி என் ஆபீஸ்ல வேலை செய்யற ராமநாதன் தான் உன்னை ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க போறேன். ரெண்டாம் தரமா எவரையும் கட்டிக்கிற தயாரா இல்ல? ஓ குருடன் அந்த கொஞ்சம் குலாவியோ? அது ஏன் இஷ்டம், அவன் குருடனா இருந்தாலும் சரி நொண்டியா இருந்தாலும் சரி கட்டிக்க போறவன் நான், நீங்க இல்ல. அத்த இவ ரொம்ப ஓவரா போறா, அப்புறம் நான் மோசமான முடிவு எடுத்துருவேன். அம்மா யார் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, வாய மூடி, என்னமோ கொஞ்சம் படிச்சுட்டேங்கிறதுக்காக அவரையும் எதிர்த்து பேசுறியா? கொண்டுடுவேன். வித்யா, இன்னும் கொஞ்சம் காலமாவது அம்மாவை நிம்மதியா இருக்க விடுமா? அம்மா, கடைசியா நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது சுந்தரோட தான். உனக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறது கூட அவனால முடியாதுமா? அம்மா, எனக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அந்த சம்பளத்தை வச்சு நானும் அவரும் சந்தோஷமா இருப்போம், இதான் என் முடிவு. எது எப்படி ஆனாலும் அவங்க ரெண்டு பேர் மனசும் ஒன்னாயிடுச்சு. அப்ப எதுக்காக நாளை கடத்துறோம்? நாமளா பார்த்து அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம். அதுக்குள்ள என் மூத்த மருமகனையும் நான் இதுக்கு சம்மதிக்க வச்சிடறேன். நீங்க எப்ப சொன்னாலும் கல்யாணத்துக்கு நாங்க தயார். நான் யாத்தேஜா எங்கேயோ பாத்துருக்கனே, நந்தி கட்ட நாயே. இந்த அளவுக்கு உலக பிரசித்தி பெற்றதுக்கு காரணம் நானே தான். ஆயிரமே உன் உடம்புல நாய் ரத்தத்தை செலுத்தின டாக்டர். ஐயா கால உதிச்சு மரியாதை கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்கல்ல நாவளவா? ஏண்டா என்னது மரியாதை தெரியுது? அவன் சோறு கட்டா சட்டியில வைக்கிறா, ரொட்டி துட்ட தூக்கி போடுறா, பேர் சொல்லாம சுண்டி கூப்பிடுறாங்க. நீ தானே நாயிரத்தை தேத்துறவ, உன்னை கடிக்காம விட மாட்டேன். சுத்தி 48 ஊசி போடு. ஆ 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
மறுபடி பொழப்புக்கு என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு அசோக் ஐயா. யாருமே லெட்டர் போட்டிருக்காங்க? பேங்க் ஆஃப் சித்தாரால இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குமா? அப்படியா? வேலை மெட்ராஸ்லயா? மெட்ராஸ்லயா? அதுவும் 15,000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? 15,000ஆ? அவ்வளவு பணத்துக்கு இப்ப எங்கம்மா போறது? நான் ஒருத்த இந்த வீட்டுல இருக்கிறத எல்லாருமே மறந்துடுறீங்க. என்னை இந்த மாதிரி நேரத்துலதான் நினைச்சுக்கணும். வித்யா அண்ணா என் பொண்டாட்டிக்கு மட்டுமா தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி மாதிரிதான். அத்த நீங்க கவலையே படாதீங்க. வித்யாவை மெட்ராஸ் கூட்டு போய் பேங்க் அப்பாயின்மெண்ட் ஆனதும் நல்ல ஹாஸ்டலா பார்த்து சேர்த்து விட்டுட்டு நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவ ஆசைப்பட்டவன் நொண்டியோ குருடோ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமை. அவ்வளவு நல்ல ரைட்டாரா? ஆமா, அதான் எப்படின்னு எனக்கே புரியல. அப்போ மெட்ராஸ்க்கு நீ தனியா போற? இல்ல இல்ல, அவரும் என் கூட வந்து என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு திரும்பி வந்துருவாரு. நீ எப்ப திரும்பி வருவ? நம்ம கல்யாணத்துக்கு. நான் வேலையில சேர்ந்த 2வது மாசமே நமக்கு கல்யாணம். அடிக்கடி லெட்டர் போடுவல? ஓ டெஃபினட்டா. வித்யா, உன்னோட லெட்டர் தான் எனக்கு ஆறுதலா இருக்கும். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. வாழும். Number 54, the house with the bamboo door, bamboo sticks and the bamboo walls. Vidya, towel எடுத்துட்டு வா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வித்யா, நான் இப்பவே புறப்பட்டு போய் இன்னைக்கே உனக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கிற மாதிரி வார்டனை பார்த்து பேசி முடிச்சு வந்துடுறேன். ஹோட்டல்ல ஜாக்கிரதை. இந்த காலத்துல ஹோட்டல்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. என்ன நம்பி நீ வந்திருக்கிற, உன்னை பொறுப்பா ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியதை என் கடமை. நான் வெளியே போயிட்டு வரும்பொழுது கூட 2 தடவை பெல் அடிப்பேன். அப்பதான் மாமா வந்திருக்கிறேன் அர்த்தம். அப்பதான் நீ கதவை திறக்கற. என்ன வரட்டு மாமா, பத்திரம் நல்லா இருந்துக்க. ஏமாணி, வித்யா இந்நேரம் அங்க போய் சேர்ந்துருப்பல்ல? இன்னைக்கு சாயந்தரம் அம்மன் கோயில்ல வித்யா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவோமா? போலாமே. யாரு? நான் தாம்மா, உன் மாம ஜே பி தாம்பரம். வித்யா சாப்பிட்டியாம்மா? ஹாஸ்டல் ஹாஸ்டல் அதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு. இன்னைக்கு ராத்திரினா? இன்னைக்கு இங்கதான் டீலக்ஸ் ரூம், டபுள் கார் போட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்குவா. விடுங்க. 15,000 கைய கூட பிடிக்கூடாது. பாப்பா சுந்தர் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. வித்யான்ற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரம் ஓம் வித்யா நாமோதியா நமஸ்தியா ஓம் ஸ்ரீ தேவியே நமஹ ஓம் த்ரியா ஓம். கடவுளே என்ன காப்பாற்று. கௌரி நாராயணி நமோஸ்.
இவன்தான் அந்த ரவுடி. உன் கழுத்துல தாலிய கட்டி உன்னை என் காலடியில விழ வைக்கல. என் பேர் ஏ கே இல்ல, ஐ மீன் அசோக் குமார் இல்ல டி. உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. கொஞ்ச நேரம் வந்துருவார்.
சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அசோக் குமார். உட்காருங்க. என்ன ஆச்சரியமா இருக்க, இன்னைக்கு நான் இந்த சீட்ல உட்கார்ந்து காரணம், இந்நேரம் நீங்க பேங்க்ல சேர்ந்திருப்பீங்கல்ல, எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் பாக்குறீங்களா? உள்ள அண்ணனுக்கு கொடுத்த பூஜையில எல்லாத்தையும் கட்டிட்டேன். நேத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு எஸ்பியை வழி அனுப்ப வந்தபோது உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். அப்பத்துல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சப் இன்ஸ்பெக்டர் சகாதேவன், ஹலோ. நான் சொல்லிதான் நேத்து அவரீங்க உங்களை கூப்பிட்டு வந்தேன். ஹலோ, வீட்டுல இருந்து போன் சார். ஹலோ ஹலோ, ஐ அம் கொண்டையப்பன் ஸ்மோக்கிங். குரலை கேட்டாலே தெரியுது, சொல்லு. அசோக் கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்புறம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, ஐ வில் அரேஞ்ச். நீங்க வந்து சாப்பிட்டு ஓகேலா? ஓகேமா. வித்யா, நீங்க வேலை பார்க்க போற பேங்க் மேனேஜர் என்னோட ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போன் பண்ணி நீங்க இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே. ஏய் ஆ, இங்க வா. உன்னை வருஷ கணக்கா ஜெயில தள்ள என்னால முடியும், ஆனா நான் அப்படி ஏன் செய்யலன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒழுங்க போ. வித்யா என் குழந்தை மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். கம் ஆன் வித்யா. பை தி பை, எங்க வீட்டுல சாப்பிடுறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையா? வேண்டாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். ஓகே கான்ஸ்டபிள் சார், இவங்க பெட்டியெல்லாம் ஜீப்ல எடுத்து வை. வெல்கம். உங்க வைஃப் பேர் வித்யாவா? எஸ். அரே எஸ். என்ன அப்படி பாக்குற? போய் ஜீப்ல இருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. சரி, நான் ரொம்ப நேரம் கழிச்சு எடுத்துட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. உலகத்துல என்ன மாதிரி ஒரு அழகான வாழ்வினை பார்க்க கூடாது, உடனே பிராக்கெட் போட்டுருவாளுங்க. இதான் டிராயிங் ரூம். உங்க வைஃப் வாங்க. இதான் டைனிங் ஹால். உங்க வைஃப் வாங்க. பெட்ரூம். உங்க வைஃப் அது கண்ணாடி கிளாஸ். ஆமா, கண்ணாடி கிளாஸ்ல. இங்கே பாத்ரூம் இருக்கு, குளிச்சுட்டு வாங்க. ரைட். கொஞ்சம் வெளியே இருக்க, டயர் போட்டு வரேன். இந்த பூல முதல்ல வீட்டை விட்டு துரத்தினேன், எப்படியோ திரும்ப வந்து ஒட்டிக்கிட்டான் இவனி. பாத்ரூம் கவி அம்மா. ஐயோ, என்னங்க இது? அத ஒண்ணு இல்ல, நானும் வித்யாவும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு பொறிக்கு பசங்க அவளை கெடுக்க ட்ரை பண்ணாங்க, என்னால தாங்கிக்க முடியல, அடிச்சு நிமித்திட்டேன். ஒரு திருட்டு ராஸ்கல்
பின்னால இருந்து அடிச்சுட்டான். பின்னால இங்க இங்க. நல்ல வேலை மாப்பிள, இந்நேரம் நீங்க மட்டும் இல்லைன்னா வித்யாவோட கதி என்ன ஆயிருக்கும்? இதுக்குதாம்மா வீட்டுல ஒரு ஆம்பளை வேணுங்கிறது. நீங்க வாங்க. இன்னைக்குதான் என்ன ஆம்பளைன்னு நீ ஒத்துக்கிட்ட. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க இன்னும் என் வைஃப் பாக்கல? அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கசமசா. அம்மா அவங்க அம்மா விட்டு போயிருக்காங்க. கொண்டேப்பா. ஐயா மீல் ரெடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெங்கடக்க போய் சீக்கிரம் எடுத்து வை. எடுத்து வச்சிருவோம். நீங்க வாங்க. படுத்துக்குங்க. லாக் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். இடம் மாதிரி படுத்ததுனால தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சோ? பேங்க் ஆஃப் சித்தாரா மேனேஜர் கிட்ட போன்ல பேசினேன். அவர் அஷ்டமி நவமி கழிச்சு உங்களை ஜாயின் பண்ணிக்க சொன்னார். ஹாஸ்டல் பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு, அதான் கொஞ்சம் டீசென்டா இருக்கும். விசாரிச்சுட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. என்னது? 500 ரூபாய். தெரியுது. எதுக்கு? ஹாஸ்டலுக்கு அட்வான்ஸ். பரவாயில்ல, என்கிட்ட பணம் இருக்கு. இல்ல, என்கிட்ட பணம் இருக்கு. ஓகே. தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா? செந்நிறம் பசும் பொன்னிறம் மன்மதன் வம்சமோ? தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இது. ஓ ஓ, ஒழுகுதே, வீணாக்க கூடாது. எங்க ஒழுகுச்சு? சுமிதா, இங்க வா. இந்த எண்ணெய் கொஞ்சம் தை. இது ஒண்ணுதான் உனக்கு பிரச்சனை. ஏன் பேச மாட்டேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்ட. ஐயா ஜாமீன் எடுத்தாரு, ஐயா வீட்டுல சேர்த்தாரு. ஐயா பொல்லாத கலெக்டர் வேலையை வாங்கி குத்துனா, கூட கலர் வேலை வேற வாங்கி குத்தா? செய்யும் தொழிலையே தெய்வம்மா, வந்து தேயி. அப்படி போகாதயா, எனக்கு வெக்கமா இருக்குதா? என்ன அசிங்கம்? எதுமா அசிங்க? இத பார்த்து அசிங்கம்னு சொல்றீங்களே. ஐயா பண்ணதெல்லாம் கேட்டா இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க என்ன? ஹாஸ்டல் போக ரெடி ஆயிட்டீங்களா? ஐ எம் வெரி சாரி. அங்க வார்டன் ஊர்ல இல்லையா? அவர் வந்து உங்களை பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்துக்க முடியும்னு அசிஸ்டன்ட் வார்டன் சொன்னார். வேற ஏதாவது ஹாஸ்டல்? இந்த ஹாஸ்டல் மாதிரி வேற எந்த ஹாஸ்டலும் பாதுகாப்பா இருக்காது. அதனால தான் அங்கே அட்வான்ஸ் 500 ரூபாய் கொடுத்துட்டேன். இனிமே நான் அங்க இருக்க மாட்டேன் அசோக். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அப்படி செய்யணும்னு நினைச்சிருந்த நான் எப்பவோ செஞ்சிருப்பேன். பட் ஒரு விபச்சாரி கூட அவ விருப்பம் இல்லாம நான் தொட்டதில்லை, தொடவும் மாட்டேன். அப்படி ஒரு சந்தோஷம் இந்த அசோகுக்கு தேவையில்லை. எனக்கு சொல்ல தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா புறப்படுங்க.
மற்றும் அங்குள்ள அனைவரின் நலம் அறிய ஆவல். நான் வேலையில் சேர்ந்து விட்டேன். இங்கு தாங்கள் இல்லாத தவிர வேறு எந்த குறையும் இல்லை. என்னுடன் காலேஜில் படித்த அசோக்குமார் இங்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். இங்கு அவரை சந்தர்ப்பவசத்தால் சந்தித்தேன். ஹாஸ்டலில் தங்குவதை விட அவருடைய வீட்டில் தங்குவதே பாதுகாப்பென கருதி இங்கு தங்கியுள்ளேன். மற்றவை நேரில். இப்படிக்கு என்றும் உங்கள் வித்யா.
wonderful, wonderful, தங்கமயல் போல அழகு, marvelous, fabulous, I love you, only you, beautiful, wonderful, தங்கமயல் போல அழகு, marvelous, fabulous, I love you, only you, pa ba pa 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 ba ba. துணை எண்ணும் நேரம் எல்லாம் புருகுது தேகம், உறங்காத உள்ளம் தண்ணில் பெருகுது வேகம், வாசமுள்ள பூவே உன்னால் வளர்ந்தாடும் மோகம், வாழ்வில் உன்னை சேர்ந்தால் போதும் வரும் ராஜயோகம். I love you, oh my dear, I love you. காதல் மேகம் சேராதோ, இன்பத்தேனும் பொழியாதோ, போட வேண்டும் பொன்னீரை, சூட வேண்டும் பூமாலை. ஷாவதேம் பதாவதேம் பதாவதே வதேர. மிஸ்டர் சாதேவன். எஸ் சார். அன்னைக்கு நான் கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். வெரி குட். அப்புறம் நான் வித்யா, இவர் யாரும் தெரியுதா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன மேடம் இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஐ எம் வெரி சாரி. கஞ்சிருங்க, காஃபி கொண்டு. ஐயோ வேணாம், இப்பதான் நான் சாப்பிட்டு வந்தேன் சார். இவங்க இவங்க அன்னைக்கு ஸ்டேஷன்ல? அது இல்ல சார், இங்க. ஆமா, இங்க. இன்னும் வைஃப் ஆகல. எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. இந்த சகாதேவனை புரிஞ்சுக்காள இல்ல. என்னது? பணம். தெரியுது. எதுக்கு? நான் இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன். வெரி குட், வாங்குங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்கு? நான் இங்க ஒரு மாசமா இருக்கேன்ல. ஓஹோ, வாடகையா? அதுக்கு நான் இங்க ஒண்ணும் ஹாஸ்டல் லாட்ஜ் நடத்தலையே. அதுக்கு இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? முத முதல்ல சம்பளம் வாங்கிருக்கீங்க, உங்க அம்மாவுக்கு அனுப்புங்க. பை தி பை, நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அசோக், நானும் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நானா உன்கிட்ட சொல்லிடலாம்னு நினைச்சேன், ஆனா நீ தப்பா நினைச்சிருவோன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. இப்போ நீயே சொல்ல வரல. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் சுந்தரக்கும் உள்ள காதல் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுறாரு. அசோக், யூ ஆர் ரியலி கிரேட். வித்யா, ஊர்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் லெட்டர் போட்டிருக்காங்க. கல்யாண விஷயமா? பின்னையே லேட் பண்றீங்க, உடனே பண்ணிக்க வேண்டியதானே. அப்போ வீட்டுக்கு எழுதிட்டுமா? ஓ, எழுதுங்க. ஆமா வித்யா, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் இந்த விஷயத்த உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. இப்போ உன்கிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தப்ப இப்படி நீயே ஒத்துக்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த விஷயத்துல என்னை விட எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு இன்னைக்கே ஒரு லைட்னிங் கால் புக் பண்ணிட்டா. வித்யா, 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 என்ன? சாரி அசோக், என் மனச
நான் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டேன். கேட்க மாட்டான், இன்னும் பத்து நாள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் டாக்டர் சொல்லிட்டார். டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம ஊருக்கே கூட்டு போயிடலாம். இவன் வேலை டிரான்ஸ்பர் விஷயமா நான் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன். ஆமாப்பா, நீ நம்ம ஊருக்கே வந்துடு. இந்த பொண்ணை விட நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கோம், உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ப்பா. இந்த பொண்ணு பாக்குற விஷயம் எல்லாம் இதோட விட்டுறணுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வித்யாவை தான் பண்ணிக்குவேன். இல்லைன்னா நான் எதையும் சொல்லிட்டு செய்ய விரும்பல. இதுக்கு போய் ஏன் அழுகுறீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயங்க சார், சீக்கிரமா குணமாயிடுவார். அது என்னமோ தெரியலீங்க, அன்னைக்கு சாரோட வீட்டுக்கு நான் வந்திருந்த போது உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தத்தை பார்த்து எங்கன்னே பட்டுச்சு போல இருக்கு. அதனாலதான் சாருக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னால இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு பொண்ணுக்கும் வரத்தை இருக்கத்தான் செய்யும். வைதபை, உங்க வருங்கான வீட்டுக்காரருக்கு உங்க ஊருக்கே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, வர 7ஆம் தேதி சார்ஜ் எடுக்கணும். வாங்களேன், இந்த குட் நியூஸ் ரெண்டு பேரும் போய் சொல்லிட்டு போவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தீர்மானிச்ச விஷயம் தானே. இனிமே நாளை கடத்தினா அவ்வளவு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்ல, வர 7ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அதை விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் முகூர்த்தம் இருக்குன்னு ஐயர் சொல்லிட்டாரு. இதை பத்தி நான் வித்யாக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டேன். அதனால வர 7ஆம் தேதியே இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே கல்யாணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாகவே புறப்பட்டு வரவும், மற்றவை லெட்டர் கண்டவுடன் பதில் எழுதவும் இப்படிக்கு உன் அன்பு அம்மா. அன்புள்ள சுந்தருக்கு, கல்யாண செய்தி நிச்சயிக்கப்பட்டதை கடிதம் மூலம் அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி. இங்கு சில தவிர்க்க முடியாத வேலைகள் இருப்பதால் நான் 6ஆம் தேதி காலை ஊருக்கு புறப்பட்டு வருகிறேன். மற்றவை நேரில். இப்படிக்கு வித்யா. கந்தசாமி, இது ரொம்ப முக்கியமான லெட்டர், உடனே போஸ்ட் பண்ணிடுங்க. எப்ப பார்த்தாலும் உடனே போஸ்ட் பண்ணு, உடனே போஸ்ட் பண்ணு. இந்த அம்மா கிட்ட ஒரே தொல்லை. லெட்டர் நீ போனாதானே பதில் வரும். கொஞ்ச நாளைக்கு இதுலயே தூங்கு.
வாணி, இன்னைக்கு தேதி என்ன? பொண்ணுண்ணா. நல்ல காரியம் பேசும்போது நான் எதுக்காக அங்க தட்டு தடுமாறி போய் நிக்கணும்? எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இரு நானே போறேன். முதல்ல நாங்க வந்த உடனே வெளியில இருக்கிற கல்யாண பந்தலை பார்த்துட்டு ஒருவேளை நாங்க பார்க்க வந்த பொண்ணுக்குதான் கல்யாணமோ நினைச்சுட்டோம். பாப்பா வா. ஓகே, இவன் தான் பொண்ணோட அண்ணன், பேர் சுந்தர். வணக்கங்க. வணக்கங்க. நீங்க மெட்ராஸ்ல தான் வேலை பாக்குறீங்க? ஏன் தங்கச்சிய பிரிய போறன்னு வருத்தமா? நானும் சுந்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட மெட்ராஸ்ல ஒரு பேங்க்ல தான் வேலை பாக்குறா. மெட்ராஸ்லீங்களா? எந்த பேங்க்ல? அது பேர் என்னப்பா? பேங்க் ஆஃப் சித்தாராமா. எது பேங்க் ஆஃப் சித்தாராவா? அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாம் எனக்கு தெரியுமே. ஆமா, உங்க பேர் என்னங்க? வித்யா. வித்யாவா? அடடே, அவங்கள எனக்கு நல்லா தெரியுமே. பட் எங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அசோக் குமாரும் அவங்களும் ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. வித்யா இத பாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச பெயிண்டிங் வச்சு உன்னைய நீ சேர்த்து ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அத கிழிச்சு குப்பையில போடுங்க.
போக மாட்டீங்களே, இப்ப மட்டும் ஏன் தனியா போறீங்க? இப்ப நான் போற இடத்துக்கு நீ வரக்கூடாதுமா. அத சொன்ன உனக்கு புரியாது பாப்பா. சரி சரி, நீ போய் சாமி கும்பிடு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஐயே, நீங்க இன்னும் குளிச்சவே இல்லையா? சரி, நீங்க போய் குளிங்க, நான் இங்கேயே இருக்கேன். ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துல பொண்ணுங்க இருக்க கூடாதுமா. நான் சின்ன பொண்ணு தானே மாமா. என்ன இருந்தாலும் பொண்ணு தானமா. சரி, சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாங்க. சூழ்நிலையில காசு வாங்கினா நான் ஒரு மனுஷனே இல்லைங்க. நாளைக்கு கல்யாணம், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சேன். என்ன பண்றது, எல்லாம் நேரம் தான், விதி இப்படி ஆட்டி படைக்குது. இத வரா பாரு, சிவனேனு இருந்த குருட்டு பையனை காதல் கத்திரிக்கான்னு சொல்லி வம்புக்கு இழுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டால இவெல்லாம் ஒரு பொம்பளையா? வாங்கிக்கலாம் அசோக்.
அசோக் 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 ஐயோ ப்ளீஸ் யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. நான் போய் கூட்டி வரேம்மா. திருமதி வித்யா சுந்தருக்கு எனது மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள். இனிமே என் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் இடமில்லை. ஆனா உங்க ரெண்டு பேர் சந்தோஷத்துக்கும் குறையா இருக்கிறது இரண்டு கண்கள் மட்டும்தான். அதனால என்னோட கண்களை திருமண பரிசா சுந்தருக்கு கொடுக்குறேன்.